அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் குழந்தைகளா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைய வகுப்புல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா மகிழ்வோடு கற்போம் 2 நம்ம போன வகுப்புலயும் பார்த்தோம் அதுக்கு போன வகுப்புலயும் பார்த்தோம் மகிழ்வோடு கற்போம் ஏற்கனவே ரெண்டு பார்ட் பார்த்தாச்சு இப்போ மூன்றாவதாக நாம பார்க்க போறோம் முதல்ல என்ன பார்த்தோம் வள்ளினம் பார்த்தோம் அதுக்கு அடுத்து மெல்லினம் பார்த்தோம் அதுக்கு அடுத்து தான் இடையினம் பார்க்க போறோம் இப்போ புரியுதுங்களா கசடத பர வள்ளினம் எழுத்துக்கள் பார்த்தோம் இல்லைங்களா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கமில் 61-65 இருக்கக்கூடிய மகிழ்வோடு கற்போம் அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இல்லைங்களா மகிழ்வோடு கற்போம்ல ஏற்கனவே நம்ம வள்ளினம் மெல்லினம் பார்த்துட்டோம் இப்போ இடையினம் பார்க்க போகிறோன்னு சொன்னோம் இல்லையா இதில் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மறைந்துள்ளனவற்றை கண்டுபிடிப்போம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா பாருங்கள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க இந்த படம் தெரியுதா இந்த படத்தில் என்னென்ன பொருள்கள்லாம் மறைந்திருக்கு அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா மரத்தில் ஒரு பொருள் மறைந்திருக்கு அதோடைய மரத்துடைய வேரில் ஒரு பொருள் மறைந்திருக்கு இல்லைங்களா வீட்டு மேலே ஒரு பொருள் மறைந்திருக்கு இப்போ அந்த பொருள்களை தான் நம்ம ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம் மறைந்துள்ளவனவற்றை கண்டுபிடிப்போம் கண்டுபிடிக்கலாமா முதல்ல பாருங்கள் மரத்துடைய மேலே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் தாழ்பால் படம் கொடுத்துருக்காங்க இல்லையா எழ் தாழ்பால் எழ் தாழ்பால் அதுக்கு அடுத்ததாக பாருங்களேன் மரத்துடைய பாகத்தில் பாருங்கள் அடியில் என்ன கொடுத்துருக்காங்க தேள் மரத்து மேலே ஏறுற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா தேளுடைய உருவத்தை கொடுத்துருக்காங்க அப்போ அது என்ன உருவம் தேள் தே இல் தேள் தேலில் இருக்கக்கூடிய மெய்யெழுத்து இல் கீழ்நோக்கு இல் அது கொடுத்து பாருங்கள் வீட்டுடைய வாசலுக்கு மேலே என்ன பூ கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆரஞ்சு நேரத்தில் என்ன பூ அது செவ்வந்தி என்ன பூ அது செவ்வந்தி யு செவ்வந்தி புரியுதுங்களா அதுக்கடுத்து தான் பாருங்களேன் வானத்தில் மேகம் இருக்குல்ல மேகத்தில் ஒரு உருவம் தெரியுது பாருங்கள் அது என்ன உருவமா கண்டுபிடிச்சிட்டிங்களா வெரி குட் நாய் அது என்னது நாய் ஈ நாய் அதுக்கு அடுத்ததாக பாருங்களேன் புல்லுக்கு நடுவில் ஒரு உருவம் தெரியுது பாருங்கள் அது என்ன உருவம் கண்டுபிடிச்சிட்டிங்களா வெரி குட் அது என்னது முயல் இல் முயல் இல் முயல் அதுக்கு அடுத்ததாக பாருங்களேன் வீட்டுடைய கூரை இருக்கு இல்லையா அந்த கூரைக்கு கீழே ஒரு உருவம் தெரியுது பாருங்களேன் ஓரமாக அது என்ன ஏர்
விவசாயிகள்லாம் பயன்படுத்துவாங்க இல்லையா அதுதான் ஏர் இர் ஏர் புரியுதுங்களா இப்போ இந்த ஆறு எழுத்துக்களை தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம் இறல வழல நான் சொன்னேன் இல்லையா அதுதான் தாழ்பால் தேல் செவ்வந்தி நாய் ஏர் முயல் இந்த படங்கள்லாம் பிடிச்சதுங்களா இப்போ நம்ம கரும்பலகையில் வார்த்தைகள் எல்லாம் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா குழந்தைகளே என்ன குழந்தைகளே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்களா மறைந்ததெல்லாம் கண்டுபிடிச்சிங்களா அதெல்லாம் எந்த எழுத்துக்கு சம்மந்தப்பட்ட எழுத்துக்களா இருந்தது கண்டுபிடிச்சிங்களா வெரி குட் இதே நீ எழுத்துக்கு சம்மந்தப்பட்ட பொருள்கள் தான் அந்த இடத்துல மறைந்திருந்தது ஒரு வீடியோ ஒரு மரம் இருந்தது அது என்னென்ன பொருள்கள்லாம் மறைந்திருந்தது அப்படின்றத பார்த்தோம் இப்போ இறைநிலை எழுத நம்ம என்ன பண்ண போகிறோம் படங்களோடு பார்க்க போகிறோம் முதல்ல இறை நேரத்துலாம் எழுது பாருங்க நான் இந்த எந்த நேரத்தில் எழுதியிருக்கேன் இந்த ஆரஞ்சு நேரத்தில் இருக்கு இல்லையா இதுதான் இறை நேர எழுத்துக்கள் பாருங்க இந்த எழுத்துக்களை தான் நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம் இது ஈஸியா நம்ம சொன்னேன் வழல எப்படி சொல்லணும் எரல வழல எரல வழல எரல வழல புரியுதுங்களா எரல வழல புரியுதுங்களா இது கசர தவறல் நம்ம என்ன பார்த்தோம் வள்ளினா என்னென்ன நம்ம என்ன மேலினம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் இடையினம் எரல வழல முதல்ல பாருங்க மகிழ்வோடு கற்போம் இரண்டு எழுத்துக்களை அறிவோம் எழுத்துக்களை அறிவோம் முதல்ல இது என்ன படம் பாருங்க என்ன படம் மிளகாய் என்ன படம் மிளகாய் நம்ம சில்லி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கிரீன் சில்லி ரெட் சில்லி சொல்லுவாங்க இல்லையா அப்போ இது என்னது மிளகாய் அம்மா மிளகாய் மிளகாய்னு சொல்லுவாங்க ஆனா மிளகாய் கிடையாது மிளகாய் அப்ப இங்க என்ன வெயில் எழுத்து மிளகாய் மிளகாய் மீ ல மிளகாய் அதுக்கடுத்து பாருங்க இது என்ன படம் வே என்ன படம் வே மரத்துல என்ன இருக்கும் மண்ணுக்கு கீழே என்னமா இருக்கும் வேர் இருக்கும் வேர் நல்லா இருந்தா அந்த செடி நல்லா வரும் நல்லா வளரும் மரமா இருந்தாலும் சரி செடியா இருந்தாலும் எப்படி வளரும் அந்த வேர் நல்லா இருந்தா தான் என்ன வரும் நல்லா வளரும் இல்லையா மண்ணுக்கு கீழே இருந்து நம்ம ஒரு செடி எடுக்கும் போது அது கீழே என்ன இருக்கும் வேர் இருக்கும் இல்லையா அதுதான் வே வே இர் வே வே இது ஒரே எழுது ரெட்டை சுழி கொம்பு போட்டு வா போட்டா இது என்ன எழுது வே வே இர் வே இர் வே இர் வே அது இது என்ன படமா வெரி குட் என்ன படம் அணில் ஆ நீ இல் அணில் அணில் எது மெய் எழுத்து வெரி குட் இல்லதான் மெய் எழுத்து இல்லையா இல் அணில் இல் அணில் ஆ நீ இல் அணில் அதுக்கு அடுத்தது இது என்ன பூமா இது செவ்வந்தி என்ன பூ இது செவ்வந்தி செவ்வந்தி என்ன மெய் எழுத்து இருக்கு யுவ் செவ்வந்தி யுவ் செவ்வந்தி சே யுவ் வ இல் தி செவ்வந்தி யுவ் செவ்வந்தி அதுக்கு அடுத்து பாருங்க இது என்ன இருக்கு தாழ்பால் என்ன இருக்கு தாழ்பால் நம்ம கதவுகள்லாம் இருக்கும் இல்லையா அந்த காலத்துல இப்பதான் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு லாக் இருக்கு ஆனா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா தாழ்பால் இருக்கு தாழ்பால் போட்டு அதுல பூட்டு போட்டு சாமி போடுவோம் இல்லையா அதுதான் தாழ்பால் என்னது தாழ்பால் பாருங்க தா எழ் பா எல் தாழ்பால் எழ் தாழ்பால் எழ் தாழ்பால் அதுக்கடுத்து இது என்ன படமா இது தே என்ன படம் இது தே என்ன படம் தே தே எல் தே இது எழுதுது ரெட்டை சுழி கொம்பு போட்டு தா போட்டு இல்லு போட்டிருக்காங்க புரியுதுங்களா தே எத்தனை தே எல் தே தே இல் தே அப்போ இல் தே இல் தே இதே மாதிரி தான் உங்க பாட புத்தகத்துல என்ன கொடுத்திருப்பாங்க நிறைய படங்கள் கொடுத்திருப்பாங்க ஒரு ஒரு எழுத்துக்குமே நான்கு படங்கள் கொடுத்திருப்பாங்க அதனால அந்த எழுத்துக்களை வைத்து நீங்க என்ன பண்ணணும் படங்களை படிக்கணும் புரியுதுங்களா அதுக்கடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உரிய படத்தை இணைப்போம் அப்படின்றத எல்லா பயிற்சிகளும் நம்ம பார்க்க போறோம் வீடியோ மூலமா பார்க்கலாமா குழந்தைங்களே பாருங்க குழந்தைங்களா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் பாடப்புத்தகத்தில் பக்கமே 62 இருக்கக்கூடிய எழுத்துக்களை அறிவேன் அதுதான் பார்க்க போகிறோம் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஈல என்னென்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க இங்கே ஈ இரு இல்லு இவ் இதுதான் கொடுத்துருக்காங்களே பாருங்க ஈ நாய் ஈ பாய் ஈ மிளகாய்
புரியுதுங்களா? இதில் இருக்கக்கூடிய மெய்யெழுத்து என்ன? ஈ. இவப்பு வண்ணத்தில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான். ஈ நாய், ஈ பாய், ஈ மிளகாய். அதுக்கு அடுத்ததாக பாருங்க, இர். இருல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இர் இளநீர், இர் ஏர், இர் வேர். புரியுதுங்களா? அதில் இருக்கக்கூடிய மெய்யெழுத்துக்கள் எல்லாத்தையுமே சிவப்பு வண்ணத்தில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பாருங்க, மேல் நோக்கி இல்லு கொடுத்துருக்காங்க. இல் முயல், இல் அணில், இல் மயில். அதுக்கு அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்க, இவ். இவ் செவ்வந்தி, செவ்வந்தின்றது பூவுடைய பெயர். அடுத்தது இவ் செவ்வானம், இவ் செவ்வானம். அடுத்தது சவ்வரிசி, ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க, ஆனால் நம்ம ஜவ்வரிசி சொல்லக்கூடாது, தமிழில் சவ்வரிசி. சவ்வரிசி அம்மா பாயசம்லாம் பயன்படுத்துவாங்க இல்லையா, அதுதான் சவ்வரிசி. புரியுதுங்களாம்மா? அடுத்தது பாருங்கம்மா, இழ். இழில் என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க பாருங்க, இழ் தாழ்பால், இழ் தாழ்பால். அதுக்கு அடுத்ததாக ஒரு கருவி இருக்குது பாருங்களேன், ஒரு மீன் போட்டு ஒரு கருவி இருக்குல்ல, அது என்னது? இது அதுதான் இசைக்கருவி, யாழ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி ட்ரம்ஸு மேளம்லாம் இப்போ வாசிக்கிறாங்க, ஃப்ளூட்லாம் வாசிக்கிறாங்க இல்லையா, இதுதான் அந்த காலத்தில் இருந்தக்கூடிய இசைக்கருவி. இசைக்கருவி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாழ், யாழ், யா இழ் யாழ். அதுக்கு அடுத்துதான் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது என்ன செடி தெரியுதா, கேழ்வரகு. என்ன செடி அது? கேழ்வரகு. கேழ்வரகில் என்ன இருக்குது? இழ் கேழ்வரகு. அதுக்கு அடுத்ததாக பாருங்கள், கீழ் நோக்கு இல்லு கொடுத்துருக்காங்க. கீழ் நோக்கு இல்லில் என்ன இருக்குது பாருங்கள், முள். என்னது இது? முள், மு இல் முள். அடுத்தது பாருங்கள், தே இல் தேல், தே இல் தேல். அடுத்தது வா இல் வால். கத்தின்னு சொல்கிறோம் இல்லையா, இது வந்து கொஞ்சம் நீட்டாக இருந்ததுன்னா என்ன சொல்லுவாங்க, அது வால் அப்படின்னு சொல்லுவாங்க. எழுத்துக்களை இப்போ நீங்கள் அறிஞ்சிக்கிட்டீங்களா? இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, உரிய படத்தை இணைப்போம், அதுதான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? பாருங்கள், உரிய படத்தை இணைப்போம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதில் ஈ கொடுத்துருக்காங்க, இர் கொடுத்துருக்காங்க, மேல் நோக்கி இல்லு, இவ்வு இழு எள்ளு, இதுதான் பார்க்க போகிறோம். அதாவது எரலை வழலை, எரலை வழலை, இந்த இருக்க வார்த்தைகளில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஈயோட மெய்யெழுத்து சம்மந்தப்பட்ட படம் என்ன அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஈக்கு வந்து என்ன படம் வரும், கொய்யா இருக்குது, சீப்பு இருக்குது, முட்டை இருக்குது. அப்போ என்ன படம் வரும், கொய்யா, ஈ கொய்யா அப்படின்னு வரும். அடுத்து பாருங்கள், செவ்வந்திப்பூ இருக்குது, இலை இருக்குது, அதுக்கு அடுத்தது ஏர் இருக்குது. அப்போ எதுக்கு சம்மந்தப்பட்டது வரும், இர் ஏர், இர் ஏர். அடுத்தது பாருங்களேன், இல்லு, மேல் நோக்கி இல்லுக்கு சம்மந்தப்பட்ட படம் எது வரும் பாருங்கள், பள்ளி பூண்டு மான். அப்போ எதில் மெய்யெழுத்து இல்லு வரும், பள்ளி, செவற்றில் வரக்கூடிய பள்ளி. அதுக்கு அடுத்து பாருங்கள், செவ்வானம் வண்டு புத்தகம். அப்போ எது வரும், இவ்வு செவ்வானம், இவ்வு செவ்வானம். அதுக்கு அடுத்ததாக பாருங்கள், இழ். இழுக்கு என்ன வரும், இழ் யாழ். அதுக்கு அடுத்தது குடம் இருக்குது, மரம் இருக்குது. அப்போ இழில் எங்கே வரும், யாழ், இழ் யாழ். அதுக்கு அடுத்ததாக பாருங்கள், கேரட் இருக்குது, கத்தி இருக்குது, தேல் இருக்குது. அப்போ என்ன வரும் இல்லுக்கு, இழ் தேல், இழ் தேல். பாருங்கம்மா, இப்போ பார்த்துங்க, இணைச்சிட்டோமா, ஈ கொய்யா, இர் ஏர், இல் பள்ளி, இவ் செவ்வானம், இழ் யாழ், கீழ் நோக்கி இல் இருக்கு இல்லையா, இல் தேல். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் பாடப்புத்தகத்தில் இணைக்கும்போது சொல்லிக்கிட்டே இணைக்கணும். அப்போ தான் எழுத்துக்களை நீங்கள் ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். புரியுதுங்களா? இப்போ அடுத்ததை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பொறுத்துக பார்க்க போகிறோம். பொறுத்துலாமா? பாருங்கடா, அடுத்ததான் என்ன கொடுத்துருக்காங்க, பொறுத்துக. பொறுத்துகளை பாருங்கள், எந்த படத்துக்கு எந்த மெய்யெழுத்து வருமோ அதை நம்ம என்ன பண்ணணும், பொறுத்தணும். முதல் படம் பாருங்கள், முயல் இருக்குது. முயலில் என்ன மெய்யெழுத்து இருக்குது, இல், இல் முயல். அடுத்த படம் என்ன இருக்குது, தாழ்பால், இழ் தாழ்பால், இழ் தாழ்பால். அதில் நிறைய மெய்யெழுத்துக்கள் இருக்குது, ஆனால் இங்கே என்ன மெய்யெழுத்து வருதோ அந்த மெய்யெழுத்தோடு தான் நம்ம பொறுத்தணும், இழ் தாழ்பால். அடுத்தது பாருங்கள், இல் தேல். தேலில் என்ன மெய்யெழுத்து இருக்குது, இல்லு. அப்போ இல்லை நீங்கள் என்ன பண்ணணும், பொருத்தணும். அதுக்கு அடுத்தது என்ன படம் இருக்குது, தேர். தேர் திருவிழாலாம் கோயில்கள்லாம் தேர் திருவிழா என்ன பண்ணுவாங்க, தேர் இழுப்பாங்க இல்லையா, அதுதான் தேர். அப்போ தேரில் என்ன மெய்யெழுத்து இருக்குது, இர், இர் தேர், இர் தேர். அதுக்கடுத்து என்ன படம் இருக்குது, மிளகாய். மிளகாயில் என்ன மெய்யெழுத்து இருக்குது,
ஈ மிளகாய் ஈ மிளகாய் அதுக்கு அடுத்து என்ன படம் இருக்கு செவ்வந்தி செவ்வந்தில என்ன மேல் எழுத்து இருக்கு இந்து இந்து செவ்வந்தி இந்து செவ்வந்தி என்ன குழந்தைகளே இது என்ன பண்ணணும் உங்கள் பாடப்புத்தகத்தில் எந்த மெய்யெழுத்தோடு என்ன படம் வருமோ அழகாக ஸ்கேலை பயன்படுத்தி லைன் போடணும் கையாலெல்லாம் லைன் போடக்கூடாது எதை பயன்படுத்தணும் ஸ்கேலை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணணும் ஒவ்வொரு படத்துக்கும் அழகாக லைன் போடணும் இப்போ மிஸ் எப்படி அழகாக லைன் போட்டிருக்கேன் அதே மாதிரியே உங்கள் பாடப்புத்தகத்துலையும் நீங்கள் என்ன பண்ணணும் ஸ்கேலை வச்சு லைன் போடணும் பென்சிலை வச்சு புரியுதுங்களாம்மா இப்போ அதுக்கடுத்து தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா எழுதுமுறை அறிவும் உங்களுக்கு தெரியும் எழுத்தோவியமும் தெரியும் எழுத்தோவியமில் அழகாக கலர் கொடுக்க போகிறீங்க அதுக்கடுத்து தான் எழுதி பழகுவேன் அதையும் நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லிக்கிட்டே என்ன பண்ணணும் எழுதணும் இப்போ அதுக்கடுத்து தான் கோட்டோவியம் பார்க்க போகிறோம் கோட்டோவியம் பார்க்கலாமா பாருங்கள் கோட்டோவியம் கொடுத்துருக்காங்க கோட்டோவியத்தில் என்ன கொடுத்துருக்காங்க எழுத்துக்களுடைய பொருள்கள் பாக்ஸை கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் படங்கள் கொடுத்துட்டாங்க இப்போ ஈ கீழ் நோக்கி இல்லு மேல் நோக்கி இல்லு இருக்குது இவ்வு இழு இரு இந்த எழுத்துக்கள்லாம் கொடுத்துட்டாங்க இப்போ நடுவில் படங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த படங்களை நம்ம என்ன பண்ண போகிறோம் எந்த மெய்யெழுத்தோடு எந்த படம் சம்மந்தப்பட்டிருக்கோ அதை நம்ம பொருத்தணும் அடுத்து முதல்ல என்ன படம் கொடுத்துருக்காங்க நாய் நாயில் என்ன மெய்யெழுத்து இருக்கும் வெரி குட் ஈ நாய் ஈ நாய் அப்போது ஈ எங்கே இருக்கோ அந்த இடத்துல நம்ம என்ன படம் வரைய போகிறீங்க நாய் படம் வரைய போகிறீங்க உங்களுக்கு எப்படி வரைய முடியுதோ குழந்தைகளை அந்த மாதிரி வரைங்க ரொம்ப அழகாக வரையணும்லாம் அவசியம் இல்லை உங்களால் எப்படி வரைய முடியுமோ அந்த மாதிரி வரைங்க புரியுதுங்களா அடுத்து என்ன படம் கொடுத்துருக்காங்க செவ்வந்தி செவ்வந்தியில் என்ன மெய்யெழுத்து இருக்கு இவ்வு செவ்வந்தி இவ்வு அடுத்து பாருங்கள் அடுத்த எழுத்து இல் இருக்கு இல்லைங்களா இல்லில் நம்ம என்ன பண்ண போகிறீங்க இல் தேல் இல் தேல் அப்போ தேல் எடுத்து கீழ் நோக்கு இல் இருக்கு இல்லையா அந்த இடத்துல தேல் வரைய போகிறீங்க வரைஞ்சிட்டிங்களா அதுக்கடுத்து தான் பாருங்களேன் என்ன போய் இருக்கு மேல் நோக்கி இல்லை மேல் நோக்கிக்கு இல்லை சம்மந்தப்பட்ட படம் எது முயல் இல் முயல் இல் முயல் அதுக்கடுத்து தான் பாருங்கள் செவ்வந்தி செவ்வந்தியில் என்ன மெய்யெழுத்திருக்குன்னு சொன்னேன் இவ்வு செவ்வந்தி இவ்வு செவ்வந்தி அப்போ செவ்வந்தி படத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் இவ்வு இருக்கிற பாக்ஸில் வரையணும் அடுத்தது பாருங்கள் இழ் இழில் என்ன மெய்யெழுத்திருக்கு யாழ் யாழ் அப்போ எங்கே இருக்குது லாழ் கடைசியாக இருக்கு இல்லையா அது யாழ் படம் யாழ்ன்றது என்ன சொன்னேன் ஒரு இசைக்கருவி அப்போ அந்த இசைக்கருவியை நீங்கள் எங்கே வரையணும் அந்த இழில் வரையணும் அடுத்தது கடைசியாக என்ன இருக்குது இர் இரில் என்ன போய் வரும் தேர் இர் தேர் இர் தேர் என்ன குழந்தைங்களே இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அழகாக வரையணும் கோட்டோவியத்தில் ஈ நாய் இல் தேல் இல் முயல் இவ் செவ்வந்தி இழ் யாழ் இர் தேர் என்ன குழந்தைங்களே இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துங்களா இப்போ நம்ம அதுக்கடுத்து தான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கரும்பலகையில் நிரப்பு வேன் அப்படின்ற விடுபட்ட எழுத்து தான் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாமா குழந்தைங்களே என்ன குழந்தைங்களே வீடியோ பார்த்தீங்களா அதில் என்னென்ன பயிற்சிகள்லாம் பார்த்தோம் உரிய படத்தை இணைக்கிறது பொருத்துக்க பார்த்தோம் அடுத்துக்களை எழுத்துக்களில் வண்ணம் விடுறது பார்த்தோம் அடுத்து கோட்டோவியம் பார்த்தோம் இது எல்லாமே உங்கள் பாடப்புத்தகத்தில் இருக்கிற பயிற்சிகள் இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அழகாக பண்ண போகிறீங்க இப்போ அதுக்கடுத்து தான் கடைசி என்ன கொடுத்துருக்காங்க நிரப்பு வேன் கொடுத்துருக்காங்க ஒரு ஆறு படங்கள் கொடுத்துருக்காங்க அந்த ஆறு படங்களுடைய மெய்யெழுத்துக்களை நம்ம நிரப்ப போகிறோம் மெய்யெழுத்துக்கள் எல்லாம் விடுபட்டு இருக்கு அந்த மெய்யெழுத்துக்களை நம்ம என்ன பண்ண போகிறோம் முதல்ல என்ன படமா கொடுத்துருக்காங்க மிளகாய் படம் கொடுத்துருக்காங்க அப்ப மிளகாய் என்ன மெய்யெழுத்து வரும் ஈ மிளகாய் மிளகாய் எழுத்து பாருங்க மீ ல க ஈ மிளகாய் அப்ப என்ன எழுத்து விடுபட்டு இருக்கு ஈ வெரி குட் என்ன எழுத்து விடுபட்டு இருக்கு ஈ அப்படிங்கிறதுல நீங்க என்ன எழுதணும்
தான் இந்த யாழ் யாழ்ல என்ன மெய் எழுத்து வரும் எழ் யாழ் எழ் யாழ் யாழ் யா எழ் யாழ் எழ் யாழ் அடுத்து என்ன இருக்கு பாருங்க செவ்வானம் செவ்வானம்னா எப்படி இருக்கும் வானம் அந்த எத்தனை வீடியோல பார்த்தோம் இல்ல செவ்வானம் எப்படி இருக்கும் நல்ல சிவந்த நிறத்துல இருக்கும் சூரியன் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு நிறத்துல இருக்கும் அந்த வானம் வந்து எப்படி இருக்கும் மாலை நேரத்துல அப்படி சிவப்பா அப்படி செவந்து போயிருக்கும் ஆரஞ்சு நிறத்துல இருக்கும் அதுதான் செவ்வானம் நார்மலா நீங்க பார்க்கும் போது நீல கலர்ல இருக்கும் இல்லையா ஆனா மத்த நேரத்துல ஈவினிங் டைம்ல ஒரு சில நேரத்துல சூரியனோட வெளிச்சம் எப்படி இருக்கும் அந்த வானத்துல பட்டு அந்த இடமே எப்படி இருக்குமா சிவந்து காணப்படும் அதனாலதான் அது செவ்வானம் அப்படி சொல்லுவாங்க பாருங்க சே யூ வா நே இம் செவ்வானம் அப்ப செவ்வானத்துல என்ன மெய் எழுத்து விடுபட்டிருக்கு வெரி குட் யூ செவ்வானம் யூ செவ்வானம் அப்ப என்ன எழுதணும் யூ போடணும் அதுக்கு அடுத்து தான் என்ன படம் கொடுத்திருக்காங்க வே என்ன படம் கொடுத்திருக்காங்க வே வேர் மெய் என்ன மெய் எழுத்துன்னு பார்த்தோம் ஏற்கனவே நம்ம படிச்ச பாத்தோம் வே இர் வே அப்ப வேர்ல என்ன மெய் எழுத்துருக்கு இர் வே இர் வே வெரி குட் இர் வே புரியுதுங்களா திரும்ப நான் சொல்ற பாருங்க மேல காய் முள் முயல் யார் செவ்வானம் வே மீ நே கா ஈ லஹாய் மூ இல் முள் முயல் மூ ஏ இல் முயல் யா இல் யார் செவ்வானம் சே யு வா நே யும் செவ்வானம் வே இல் வே இப்போ நீங்க ஒரு சிலவங்க என்ன பண்ணுவீங்க இல் எழுதும் போது இப்படி எழுதுவீங்க இல் இப்படி எழுத கூடாது சின்னதா சர்க்கிள் போட்டு இப்படி போடணும் இல் அதே மாதிரிதான் இப்போ இப்படி போட்டு இப்படி எழுத கூடாது ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி எழுதுவீங்க இதெல்லாம் தவறு புரியுதுங்களா இது எப்படி போடணும் சின்ன சர்க்கிள் போட்டு இப்படி போட்டு எழுதணும் இப்பு அதே மாதிரி இல் எப்படி போடுவீங்க கீழோ கீழோ இப்படி போட்டு சின்ன சர்க்கிள் போட்டு இப்படி போடணும் புரியுதுங்களாமா இந்த மாதிரிதான் எழுதணும் இந்த மாதிரி எழுத கூடாது சின்னதா சர்க்கிள் போட்டு மேல எடுக்கணும் இவுக்கும் அதே மாதிரிதான் இல்லுக்கும் அதே மாதிரிதான் புரியுதுங்களாமா இதே மாதிரி உங்களுடைய புத்தகத்துல நீங்க அழகா எழுதுங்க அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் ஒர்க் ரைட்டிங் நம்ம என்ன பண்ண போறோம் அழகா எழுதணும் எழுதலாமா நம்ம என்ன பார்க்க போகிறோம் கிளாஸ் ஒர்க் ரைட்டிங் பார்க்க போகிறோம் நம்ம என்ன பார்த்துருந்தோம் கடைசி வகுப்பில் என்ன எழுத்துக்கள்லாம் பார்த்தீங்க சங்கு ஊஞ்சல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எரள வழல இருக்கக்கூடிய பாருங்கம்மா முதல்ல இருக்க ஹெட்டிங் எழுத்துக்களை அறிவோம் அப்படின்னு எழுதணும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் பென்சிலை ஷார்ப் பண்ணிவிட்டு அழகாக எழுத போகிறீங்க முதல்ல தேதியை எழுதணும் இங்கே என்ன தேதி உங்களுக்கு வீட்டு ஹோம்ஒர்க் வருதோ அன்னைய தேதியை நீங்கள் என்ன பண்ணணும் இங்கே எழுதணும் முதல்ல முதல்ல இந்த ரெண்டு லைன் இருக்குல்லையும் அதை தொட்டி எழுதணும் எழுத்துக்களை அறிவோம் ஏ ரூ இத் தூ க லை எழுத்துக்களை அறிவோம் ஆ ரீ ஓ ரெட்டை சுழி கொம்பு போட்டு வா போட்டு துணைக்கால் இது என்ன எழுத்து அப்படின்னா ஓ என்ன எழுத்துது ஓ இம் அறிவோம் எழுத்துக்களை அறிவோம் இப்போ நம்ம என்னென்ன வார்த்தைகள்லாம் பார்க்க போகிறோம் பாருங்க முதல்ல ஒரு ஹெட்டிங் எழுதணும் இல்லையா சொல்வதை எழுதுக இது ஒத்த சுழி கொம்பு போட்டு சா போட்டு துணைக்கால் போட்டால் இது என்ன எழுத்து ஒரே எழுத்து சோ சோ இல் வ தை சொல்வதை எழுதுக ஏ எழுதுக புரியுதுங்களாமா அதுக்கு அடுத்து ஒரு வரியை விட்டு நாய் ஈ நாய் ஈ போட்டு ஐஃபன் போட்டு நாய் நா போட்டும் இது என்ன எழுத்துது நா நா போட்டு துணைக்கால் போட்டால் இது எப்படி படிப்பீங்க நா நா ஈ நாய் நா ஈ நாய் நான் ஈ எப்படி போட்டிருக்கேன் பாருங்களேன் யூ போடுவீங்களே அதே மாதிரி யூ போட்டு ஒன் போட்டு டேஷ் போட்டு இப்படி மேலே தூக்கணும் ஈ புரியுதுங்களா அதுக்கடுத்து ஒரு வரியை விட்டு டூ போடுங்க இரண்டு எழுதிட்டு என்ன எழுதுவீங்க இர் இர் ஏர் ஏ இர் ஏர் ஏ இர் ஏர்
அடுத்து ஒரு வரி விட்டு என்ன போட போறீங்க மூன்று மூன்று போட்டுட்டு என்ன எழுதுவீங்க எல் இறை முயல் மூ மா போட்டு மேல தூக்குனா என்னது மூ எல் முயல் இல் முயல் இல் முயல் அதுக்கு அடுத்து ஒரு வரி விட்டு நான்கு போடுங்க இவ் இவ்ல என்ன வார்த்தை பார்த்தோம் செவ்வந்தி பார்த்தோம் செவ்வானம் பார்த்தோம் செவ்வரிசி பார்த்தோம் இல்லையா அப்ப இங்க என்ன எழுத போறோம் செவ்வானம் சே எப்படி போடுவீங்க பாருங்க ஒத்த சுழி கொம்பு போட்டு சா போடணும் இது என்ன எழுத்து சே சே யு வா வா போட்டு துணைக்கால் வா ந இம் செவ்வானம் இவ்வு செவ்வானம் இவ்வு செவ்வானம் அதுக்கு அடுத்து ஒரு வரியை விட்டு ஐந்து போடுங்க பொறுமையா எழுதுங்கம்மா யா இழ் யாழ் அதுக்கு அடுத்து ஒரு வரியை விட்டு ஆறு போடுங்க இல் கீழோக்கு இல்லு போடுங்க இல்லு போட்டு வால் வால்ன்றது என்ன சொன்னேன் கத்தி மாதிரி இருக்கணும் அது நீட்டா இருக்கக்கூடியது வா இல் வால் வா இல் வால் இதுதான் இன்றைய வகுப்புல நம்ம பார்த்த எழுத்துக்கள் இல்லையா சொல்வதை எழுதுகள ஈ நாய் இர் ஏர் இல் முயல் இல் முயல் இவ் செவ்வானம் அதுக்கு அடுத்தது எழ் யாழ் அடுத்தது கீழ் நோக்கி இல்லு வால் புரிதுங்களா குழந்தைங்களே இது அழகா உங்களுடைய கிளாஸ் ஒர்க் ரைட்டிங்ல எப்படி நான் பென்சிலை ஷார்ப் பண்ணிட்டு எழுதணும்னோ அதே மாதிரியே எழுதுங்க நோட்டில் ரெண்டு வரியை தொட்டு அழகாக எழுதுங்க குழந்தைகளே புரிதுங்களா இது அழகாக எழுதுனீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் புரியுதுங்களா இதே மாதிரியே உங்கள் புத்தக பயிற்சியும் கிளாஸ் ஒர்க் ரைட்டையும் அழகாக எழுதி சென்ட் பண்ணுங்கள் நன்றி குழந்தைகளா நம்ம மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்